52nd டே பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் கலைபுரம் நடந்துச்சு, என்னங்க எடுத்தோன்னே கலைபுரம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஹைலைட்ஸ்னு எடுத்தாலே அவங்க போடுற சண்டை மட்டும்தாங்க இருக்கே. ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட பிக் பாஸ் ஃபேன்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு பேர் ஹார்த்விக் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பர்சனல் வெஞ்சன்ஸோடு தான் இந்த டாஸ்க் விளையாடுறாங்க என்பவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹானஸ்ட்லி 100% உண்மை இது அப்படியே. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு டாஸ்க் வைப்பாங்க, அந்த டாஸ்கில் அவங்க கேம் விளையாடுறதெல்லாம் தாண்டி பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் மொத்தமாக குட்டி தீத்துருவாங்க. இதுக்குத்தான காத்திருந்த மாதிரியாத்தா அப்படின்னு மொத்த வன்மத்தையும் கக்கி தீத்துருவாங்க. இந்த தடவையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்த கமெண்ட் பார்க்கும்போது ஸ்ரீஜா அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நியாயமான சண்டையுடன் தரமான நடவடிக்கைகளுடன் நடந்து கொள்ளும் யாராயினும் அவர்களை ஆதரிப்பதில் மகிழ்ச்சியே என்பவர்கள் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அப்ரிஷியேட் செய்ய வேண்டிய நல்ல கமெண்ட் இது. ஏன்னா இவங்களுக்கு நான் ஃபேனு, ஸோ இவங்க என்ன பண்ணாலும் நான் வந்து ஏற்றுப்பேன், இவங்களுக்கு தான் முட்டு கொடுப்பேன் அப்படின்றதோ, இல்லை எனக்கு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஸோ இவங்க நல்லதே பண்ணாலும் நான் இவங்களை வெறுக்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்றதோ தப்பு. யார் நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாலும் யார் நியாயமாக செயல்பட்டாலும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் தாராளமாக. இது பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வீட்டிலன்னு இல்லை, அது வெளியிலையுமே கூட தகும். அடுத்த கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க தேவி மாணிக்கம் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, சற்றும் எதிர்பாராத ஒரு அமைதியான ப்ரோமோ என்பவர்கள். ஆமாம், பிக் பாஸ்லேருந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சுனாலே யார் கத்த போகிறாங்களோ யார் சண்டை போட போகிறாங்களோன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் அமைதியாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுறது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அடுத்த கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க பேர் சிவசக்தி அன்பே சிவம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, குயின்சியோட மைண்ட் வாய்ஸ், பிக் பாஸ் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நான் இப்படித்தான் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸோ இல்லை இன்வால்மெண்ட்டோ உள்ளே ஏதாவது இருக்கான்றது இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் படிக்கும்போது தான் நமக்கே ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், குயின்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ளே இருக்காங்கல்ல, கொஞ்சம் வெளில தெரியுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கம்மா, அப்போ தான் உள்ளே வச்சுப்பாங்க, இல்லைனா வாரம் வாரம் ஒவ்வொருத்தரையும் அனுப்பும்போது உங்களையும் சேர்த்து அமைச்சிட போகிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் ஒரு முடிவுக்கு வருது. இன்னைக்கு எபிசோடில் என்னெல்லாம் ஹைலைட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்லே வந்து விக்ரமன் பழங்குடியினர் அந்த இனத்தில் இருக்கார் இல்லையா, அவர் உள்ளே போயிட்டு ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டார். ஏலியன் கிட்ட மாட்டினோடனே அப்படியே ரவுண்டு கட்டிட்டாங்க அமுதவாணன் தனலட்சுமி எல்லாரும் சேர்ந்து. இந்த இடத்துல ஒரு விஷயம் வேற வெளியில் வந்துருச்சு, இந்த ராயல் மியூசியம் டாஸ்கில் ஒவ்வொருத்தருக்கா ஓட்டு போட சொல்லிட்டு இருந்தாங்க, குயின்சிக்கு வந்து விக்ரமன் கையை தூக்குனாரு, தனலட்சுமி கையை இறக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் வேற நடந்திருக்கான், அதாவது தனலட்சுமியை வந்து நீ போய் நில்லுமா, நீ போய் தாராளமாக நிற்கலாம் அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணி முன்னாடி போய் நிற்க சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து குயின்சி கிட்ட நீ போய் நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருப்பார் போல அவர். அது ஏதோ மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சா இல்லை ஏன் அப்படி பேசினார்ன்றது தெரியல. விக்ரமன்னாலே ரொம்ப நியாயமானவர் தான், நேர்மையானவர் தான். இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டாலே அதை காப்பாற்றுறதுக்குள்ள நம்ம படுற பாடு, அப்படி ஒரு பேர் எடுத்து வச்சுட்டு தான் விக்ரமன் உள்ள படாத பாடு பட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டார் போல தனலட்சுமிக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எப்படி என்னை பற்றி போய் பின்னாடி பேசலாம், ஏன் பொம்பளை மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு வார்த்தையை விட ஆரம்பிக்கவும் சுற்றி இருந்தவங்கலாம் விக்ரமன் உடனே பொம்பளை மாதிரி நடந்துக்கிறனா வார்த்தையை விடாதீங்கன்னு சிரிக்காமல் கோவப்படாமல் சட்டலாக பதில் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அவர் சிரிச்சார்னா கோவப்படாருன்னா தோத்துருவார். சும்மாவே தனலட்சுமி பொறுமை இழந்துருவாங்க, அவங்க பொறுமை இழக்கிறதுக்குன்னே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பொறுமை இழக்காமலாம் இருப்பாங்க. ஸோ பயங்கர கடுப்பாயிட்டு இப்போ என்ன நீங்கள் இந்த கேமில் ஜெயிக்கணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு அந்த பூவை கொண்டு வந்து கையில் கொடுத்து இந்த கேம் டாஸ்க்லாம் விட்டுருங்க, எனக்கு தெரிய வேண்டியது ஏன் நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க, இதால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நான் கமல் சார் வரைக்கும் போயிட்டு திட்டு வாங்கினேன், ஏன் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறீங்க, ஆயிரம் நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு, அது இந்த மாதிரி சீப்பாக நடந்து நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தையை விட்டாங்க. அப்புறம் பஸர் அடித்ததும் இங்கேருந்து மைனா உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து ரச்சிதாவை வெளில வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது நடுவில் ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு, இது பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சது என்னன்னு சொல்லிட்டு அசீம் வந்து ஏன் நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டீங்க, இஷ்டத்துக்கு ஆடுறீங்க, ரச்சிதா தான் வந்து வெளில வரணும், மைனா உள்ளே போனது செல்லவே செல்லாது, அது எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு நடக்கலாம் அப்படி இப்படின்னு அது ஒரு பெரிய தனியாக பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் அசீம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டீங்க, நான் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது, நான் உங்கள் யார் கூடயுமே சேர்ந்து கேம் விளாட ஆசைப்படலை, என்னை விட்டுருங்க, நான் தனியாகவே ஆடிக்கிறேன், நான் தனியாகவே தான் விளாடுவேன், உங்கள் யார் கூடயும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சுற்றிட்டு இருந்தார். ப்ரோ, உங்களோட கோவம் அல்லது வைக்கிற கோரிக்கை இதெல்லாம் நியாயமாக இருக்கலாம் ப்ரோ, பட் இது ஒரு டீம் கேம், நம்ம தான் கொஞ்சம் பேசி அனுசரித்து அப்படி இப்படின்னு ஒத்து விளையாடி போகணும், எல்லாத்துக்கும் மூஞ்சி தூக்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு நான் தனியாகத்தான் போராடுவேன், என் தங்கம் என்னுரிமைன்னு கிளம்புனா சுற்றி இருக்கிறவங்க நிலைமையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல ப்ரோ, சம்டைம்ஸ் அவர் கோவம் கொஞ்சம் நியாயமாகவே இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே, ஏன் இவ்வளவு வரப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதைத்தான் பின்னாடி போயிட்டு கதிரவன் பேசினார் அசீம் கிட்ட, நீ கொஞ்சம் ரொம்ப கோச்சிக்கிற, தனியாக விளாட்றேன்ட்டு நிற்காத, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து விளாடுவோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஏரிக்கவும் பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த டைமில் அசீம் டக்குன் மூஞ்சியை காமிச்சிட்டாரு, என்னால் இங்கே யார் கூடயும் ஒத்துலாம் விளையாடி போயிட்டு இருக்க முடியாது, நீங்கள் வேணால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்முனு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பீங்க, நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன், நான் தனியாக தான் விளாடுவேன் அப்படின்னு சொன்னே டப்புன்னு கதிருக்கு கோவம் வந்துருச்சு, ஹர்ட் ஆகிட்டார். ஏ இங்கே பாருங்க, சிட்டி ரோபோக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கதிரவன் ப்ரோ
உங்களுக்கு கோவம்லாம் வருமா அப்படின்னு. ஆனால் அந்த கோவத்தையே அவரோட ஸ்டைலில் ஒரு மாதிரி சட்டிலாக தான் வெளிப்படுத்தினார். ஓகே சாரி அசீம் ப்ரோ, நான் வந்து நல்லதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் தனியாக விளையாடுறதா இருந்தாலும் பார்த்து விளையாடுங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. எப்பவுமே கதிரவன் பெருசாக கோச்சிக்கிட்டது கிடையாது, ஆனால் இந்த தடவை டக்குன்னு கோச்சிக்கிட்டாரு. இன்னொன்று ஆல்ரெடி எடுக்கே கூடலாம் பஞ்சாயத்து, கதிரவன் கூட தான் கொஞ்சம் மாமா மச்சான்னு அசீம் க்ளோஸாக இருந்துட்டுருக்காரு. இப்போ கதிரவன் இந்த மாதிரி ஹர்ட்டாக எந்திரிச்சு போனதுனால அசீம் பயங்கரமாக ஹர்ட் ஆகி தனியாக போய் குமரி குமரி அழுதுட்டு இருந்தார். ஐயோ அசீமையே அழுவ வச்சுட்டாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், ஏடிக்கேக்கும் அசீமுக்கும் எந்த அளவுக்கு ஒரு கிளாஷ் போச்சு, ரெண்டு பேரும் நாக்கு அழுகி போயிடும் அப்படின்ற அளவுக்குலாம் திட்டிக்கிட்டாலுமே கூட அசீம் அழுதுட்டு இருந்தப்போ யாருமே வரல, ஏடிக்கே தான் ஓடி போய் நின்னாரு. அந்த சீனே ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏடிக்கே போயிட்டு விட்றா அதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு சமாதானப்படுத்தி, அப்புறம் அசீம் மனசு கேட்காம கதிரவன்கிட்ட வந்து, மாமா நான் என்ன ஒன்று அப்படியே நடத்தினேன், நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், கொச்சிக்காத அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு, அப்போ நீ உண்மையாகவே வந்து மனசு மாறிட்ட, என்னை மன்னிச்சிட்டேனா அந்த காஃபியை குடின்னு கொடுத்தாது கதிரவன் குடிச்சாங்க ஏடிக்கே நின்று. ஓவரால் பார்க்கறதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வந்துட்டு ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி அந்த சீனியர் ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் டாஸ்க் நடந்துகிட்டே இருக்கும்போது எதேச்சையாக ஏடிக்கே கைப்பட்டு ஆயிஷாவோட ட்ரெஸ்ஸு கிழிய ஆரம்பித்தது. அடுத்த பஞ்சாயத்து நீங்கள் எப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஏடிக்கு அது வேணும்னு கிழிக்கலாம்னு பார்த்தாலே தெரிஞ்சது. அதை தான் ஏடிக்கையும் சொன்னார், நான் ஏமா வேணும்னு கிழிக்க போகிறேன், தெரியாமல் கைப்பட்டு கிழிஞ்சிருச்சு, அப்படியே இருந்தாலும் உள்ள தான் டீஷர்ட் போட்டிருக்காங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் தெரியாமல். எல்லாரும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க, நீங்கள் கேமில் தெரியாமல் கைப்பட்டு தான் கிழிச்சிங்க, அது கூட விட்டுலாம், அது எப்படி உள்ள டீஷர்ட் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம், டீஷர்ட் போட்டிருந்தா கிழிக்கலாமா அப்படின்னு வந்துட்டாங்க. யார் வருவாங்க, யாரா எப்படா சண்டை போடுவாங்க, நடுவில் புந்து நம்ம நாலு நியாயம் பேசலாம்னு சுற்றிட்டு இருப்பாங்களே. தனலட்சுமி யாருக்கு எங்கே சண்டை நடந்தாலும் இந்த வடிவேலு மாதிரி இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நடுவில் வந்துடுறாங்க. ஆயிஷாவே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க, ஆனால் ஏடிக்கேவை தனலட்சுமி போட்டு தாளிச்சு எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் வந்து இப்படின்னு அந்த வாக்குவாதம் பெருசாக வளர்ந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஏடிக்கே ஒரு டைமுக்கு மேலே கடுப்பாகி அடப்போமா உண்டெல்லாம் மனுஷன் பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு அந்த பக்கமாக போயிட்டாரு. அப்புறம் தான் நடந்தது அந்த விஷயம் என்னென்னா, வந்து நைட் ஆகிடுச்சு, இப்போது நைட்டு நாள் டாஸ்க்னாலே வந்து நைட்டு யாராவது யாருக்கிட்டையாவது பூந்து எதையாவது தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டாஸ்க் நடக்கும்போதெல்லாம் இது வழக்கமாக நடக்கிறது தான். லாஸ்ட்டாக அந்த ராயல் மியூசியம் டாஸ்க்கில் கூட ஏடிக்கே லைட்டாக கண்ணை சந்தப்போ கதிரவன் அந்த பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாருன்னு ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருந்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பழங்குடியினர் மொத்தமாக வெளில இருக்காங்க, ஸோ இந்த ஏலியன்ஸ் மொத்தமாக உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் ஏலியன்ஸ் கூட்டத்தில் இருக்கிற மணிகண்டன் அமுதமானன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு, மணிகண்டன் தான் வந்து மெயினாக சொன்னார், சரி ஒன்று பண்ணலாம், நைட்டு மட்டும் கொஞ்சம் எல்லாருமே தூங்கலாம், அந்த டாஸ்க்கை நிப்பாட்டி வச்சிடலாம், நாங்களும் உங்களோட கல்லை தூக்கல, நீங்களும் எங்களோட ஃப்ளவர்ஸை தூக்காதீங்க அப்படின்னு ஒரு நியாயமாக ஒரு கோரிக்கை ஒன்று சொன்னார். கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு, ஏன்னா டாஸ்க்னா எல்லாரும் விடிய விடிய தூங்காமல் நின்றுட்டு இருக்காங்க, பாவம் தானே, சரி ஓகே அப்படின்னு நல்ல மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவங்க விவரமாக அந்த பூவெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க, கல்லெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறது, சரி யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் கல்லை வெளில வச்சுருந்தாங்க. ஆனால் அசீம் எவ்வளவோ படித்து படித்து சொன்னார், ஆனால் அதை யாருமே அங்கே கேட்கல, ஏன்னா அவர் சொன்ன டோன் அப்படி எதிர்பார்த்த மாதிரியே அசீமையும் கன்வின்ஸ் பண்ணி தூங்க வச்சுட்டாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அமுதவானும் மணிகண்டனும் வந்து இந்த பழங்குடியினர் வச்சிருந்த மொத்த கல்லையும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கோ. ஸோ நடுவில் முடிச்சு பார்த்தா அசீம் செம்ம கடுப்பாயிட்டாரு, நான் படித்து படித்து சொன்னேன், யாராவது கேட்டிங்களா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு விக்ரமன் கிட்ட போய் சொல்லும்போது விக்ரமன் எடுத்து சரியான தூக்க கழகத்தில் இருந்தார் மனுஷன், ஓ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, சரி விடுங்க ப்ரோ, தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, தூங்கவே இல்லை ப்ரோ, கொஞ்சம் தூங்கிக்கலாம் ப்ரோ, அப்புறமா காலைல எழுந்திரிச்சு பேசிக்கலான்னு ஒரு நியாயமான கோரிக்கை சொன்னார். ஏன்னா தூக்கம் எவ்வளோ முக்கியம் மனுஷனுக்கு, ஆனதாக ஆகிப்போச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் தான் தூங்கிக்கலாமேனு சொன்னார். ஆனால் அசீம் தாங்கவே இல்லை, அது எப்படி அப்படின்ட்டு மணிகண்டன்ட்டு அமுதவானன்ட்டு ஏறி ஏறி ஏறுன்னு ஏறி கண்ணா அப்படின்னு வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாரு. நீ இவ்வளோ எச்சத்தனமாக ஆடுறதுக்கு நீ ஆடாமலே இருக்கலாம், அப்படி இப்படி நீ எப்படி இப்படி ஒரு கேமை ப்ளே பண்ண, உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா, அங்கே ஒன்று பேசிட்டு இங்கே ஒன்று வந்து எச்சத்தனமாக விளாடுறியே அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, உண்மையாகவே நீ பண்ணது உனக்கு தப்பு அப்படின்னு மனசுல தோணுச்சு, நீ ஃபீல் பண்ணனா அந்த கலெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சிரு, இல்லை நீ ரொம்ப நியாயமாக தான் விளாண்டன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீயே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எங்கள் கேம் என்னென்னு எங்களுக்கு ஆட தெரியும், இனிமேல் நாங்களும் காட்டுவோம் அப்படின்னு பயங்கர காண்டாக சுற்றிட்டு இருந்தாரு. இதனால் தேவையில்லாமல் அசீமுக்கும் அமுதவானுக்கும் நடுவில் வேறு ஒரு கிளாஷ் ஆச்சு. உடனே அமுதவானன் என்ன சொல்லிட்டாருனா, என்னாச்சு ஏன் இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் கண்டதையும், ஓ ஃபஸ்ட்டு ப்ரோமோக்கு பேசி முடிச்சிட்டிங்களா, அப்போ ரெண்டாவது ப்ரோமோக்கு பேசிகிட்டு இருந்தீங்களான்னு பிடிச்சி கலாய்ச்சி விட்டாரு. சுற்றி இருந்தவங்களில் தனலட்சுமி விக்ரமன்லாம் வேற, ப்ரோ கண்டென்ட் இல்லைன்றதுக்காக நீங்களாக கண்டென்ட் உருவாக்கி பேசிகிட்டு இருக்காதிங்க, நீங்கள் மட்டுமே தான் அந்த ப்ரோமோவில் வந்துட்டு இருக்கணும்னு யோசிக்காதீங்க அப்படி இப்படின்னு போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இது மேலே மேலே அசீமை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கவும் மனுஷன் விடாமல் கத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் எப்படி தான் மனுஷன் டயர்டே ஆகாமல் அந்த ஹை பிச்சில் கத்திக்கிட்டே இருக்காருன்னு தெரில, இந்த தொண்டை கட்டுறது டயர்டாகிறது இதெல்லாம் அவருக்கு ஆகவே ஆகாது போல. அப்புறம் ஃபைனலாக குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது, அசீம் வந்து அந்த ஏலியன்கள் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாரு. மாட்டினோடனே என்ன தீர்ப்பு சொல்கிறாரு பிக் பாஸ் அப்படின்னா, அதை அசீம் மாட்டினதுக்காக சொல்லலை, நீங்கள் இது வரைக்கும் வந்து வாயால் பேசி அவங்கள வெறுப்பேற்ற ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, இதுக்கப்புறம் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஏதாவது பண்ணலாம், ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்கள அருவருக்க வைக்கிற மாதிரியோ இல்லை கோவப்பட வைக்கிற மாதிரியோ அழ வைக்கிற மாதிரியோ சிரிக்க வைக்கிற மாதிரியோ நீங்கள் அவங்கள ஃபிசிக்கலாக கூட ஏதாவது பண்ணலாம், ஆனால் நீங்கள் அவங்க வந்து அவங்கள ஏதாவது ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே தனலட்சுமி, அப்பாடா கிடச்சதுரா சான்ஸு, நானே உங்கள் மேலே முட்டை அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே உள்ளே வந்து மாட்டி எனக்கு முட்டை அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு முட்டையை நல்லா கலக்கி அசீம் மேலே அடிச்சிட்டு இருந்தாங்க.
அசீம் செம்ம கடுப்பாய், நீ என் மேல முட்டடிக்கிறல, நீ வெளில போய் பாரு, உன் மேல எவ்வளவு பேர் முட்டடிக்க காத்துட்டு இருக்காங்கன்னு பாரு, சென்னையில இருந்து உன் ஊர் வரைக்கும் நீ முட்டையிலேயே தான் குளிச்சுக்கிட்டே போவா, அவ்வளோ பேர் உனக்காக முட்டையடிக்க வெளில காத்துட்டு இருக்காங்க, நீ எல்லாம் போயிடுவேன்னு நினைக்கிற வெளில சாதாரணமா, அப்படி இப்படின்னு இருக்கிற மொத்த காண்டையும் இறக்கிட்டு இருந்தாரு. ஸோ நியாயமா பார்த்தா இது கோவத்தில் சொல்றது தானே. ஸோ அவர் கோவப்பட்டுட்டாரு, இந்த டாஸ்க்ல தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நானே வந்து கடவுள் சத்தியமா கோவமே படல அப்படின்னு அசீம் எவ்வளவு முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாரு. அழுதுகிட்டே அழுவுலன்னு சொல்லாத கபர், நீ தோத்துட்ட கபர்னு சொல்ற மாதிரி அசீம் கோவப்பட்டுட்டீங்க, தேவையில்லாம ஏன் சத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் தோத்ததை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் அந்த கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பேசாதீங்க, ப்ரோமோவுக்கு பேசிட்டு இருக்காதீங்கன்னு விக்ரமன் அப்புறம் இந்த அமுதவாணன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ விக்ரமன் என்ன சொன்னார்னா, நீங்க பண்ணுவீங்க ப்ரோ, நீங்க 1000 பண்ணுவீங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க தப்பு பண்ணும்போதெல்லாம் உங்களை நாமினேட் பண்ணி கொண்டு போய் நிக்க வச்சா மக்கள் உங்களை மறுபடியும் ஓட்டு போட்டு உள்ள அனுப்புறாங்கல்ல, நீங்க இந்த திமுருக்குனே நிறைய பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த டாஸ்க்கு பிரேக்குக்கு நடுவில் வந்து தனலட்சுமி வந்து ஜனனிக்கிட்ட, நீ எப்படி நேத்து வந்து அசீம் லூசுன்னு சொல்லலாம்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, இது நேத்து நடந்த பஞ்சாயத்துல என்ன இன்னைக்கு வந்து கிளறிட்டு இருக்காங்க, ஓ அவங்க தான் எந்த பிரச்சனையா இருந்தா நடுவில் புந்து நாட்டாம பண்ணுவாங்களே, நேத்து இந்த பிரச்சனை அப்போ அவங்க ஏழு என்ன உள்ள இருந்ததுனால இன்னைக்கு எடுத்து பேசுறாங்க போல அப்படின்னு தோணுச்சு. தனலட்சுமி நீங்க மத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சு தலையிட்டு பேசுறது அதை தீர்த்து வைக்க ட்ரை பண்றதுலாம் நியாயம் தான், ஆனா அவங்களே அமைதியா இருந்தாலும் நீங்க ட்ரிகராயா ஊன்னு கத்தி காதை கிழிச்சிடுறீங்களேமா, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா எத்தனை பேர் பிரச்சனை வேணாலும் தீர்த்து வைக்கலாம், நமக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனையே பிக் பாஸ் வீடு நிறைய கிடக்கு. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு மற்றவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த டாஸ்க்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் சண்டைக்கு பிரச்சனைக்கெல்லாம் குறைவே இல்லாமல் அப்படியே தீயா போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்த நாள் இன்னும் என்னெல்லாம் சண்டை நடக்கும் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதே மாதிரி ட்ரெண்டிங்கான வைரலான சினிமா நியூஸ், சீரியல் நியூஸ், பிக் பாஸ் நியூஸ் அல்லது அப்டேட்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன், அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிச்சுட்டு, நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் டிங்னு அழுத்திட்டு போயிடுங்க.